வணக்கம் நண்பர்களே. மூட்டு வலி, ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ், இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். எல்லாத்துக்குமே இன்றைக்கி வருது. 35 வயசுக்கு மேலே ஆச்சுனாவே நிறைய பேர் வர ஆரம்பிச்சிருது. ஸோ இதுக்கு என்ன ரீசன் அப்படிங்கிறது நம்ம பார்க்கணும். பொது ஒபிசிட்டி, நம்மளோட வெயிட்டுக்கு மேலே அதிகமாக இருந்தால், நம்ம பிஎம்ஐ படி அதிகமாக இருந்தோம்னா கண்டிப்பாக வந்து அது மூட்டுகளை தாக்க தான் செய்யும். எப்பவுமே நம்ம அடிக்கடி ஒரு விஷயம் சொல்கிறோம், பிஎம்ஐ படி பாடி மாஸ் இண்டெக்ஷன் என்னென்னா, ரொம்ப ஈஸி. நம்மளுடைய ஹைட் எத்தனை சென்டிமீட்டர், சேஃபாக இருக்குது 180 சென்டிமீட்டர்னா -100, நீங்கள் 80 கிலோ இருக்கலாம். இல்லை 156 சென்டிமீட்டர் இருக்கிறீங்க, -100, 56 கிலோ நீங்கள் இருக்கலாம். இதுதான் வெயிட். ஸோ இதுலேருந்து ப்ளஸ் ஆர் மைனஸ் 5 முன்னப்பின்னு இருக்கலாம், 10 முன்னப்பின்னு இருக்கலாம். ரொம்ப முன்னப்பின்னு இருக்குது அப்படின்னா அண்டர் வெயிட்டாக இருந்தாலும் சில பிரச்சனைகள் வரும். ஸோ இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி அதில் டென்சிட்டி அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும். அன்லஸ் யூ ஆர் அன் அத்லெட், இப்போ நீங்கள் அத்லெட்டாக இருந்து நம்ம வெயிட்டை கம்மியாக வச்சுக்கிறோன்னா ரொம்ப நல்லது. நான் கொஞ்சம் ஒபிசிட்டியாக இருக்கிறேன், டெய்லி எக்ஸசைஸ் பண்ணுறேன், பயங்கர ஜிம் பண்ணுறேன், ஓகே. இது இல்லாதவங்களுக்கு கண்டிப்பாக மூட்டு வலி வரக்கான வாய்ப்புகள் அதிகம். அதே மாதிரி 40 வயசுக்கு மேலே இதோட தன்மை ரொம்ப அதிகமாக இருக்கு, வருது அப்படின்னு காரணம், நம்ம பேசிக்காக ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிறது இல்லை. நம்ம உடம்புல இந்த ப்ரோட்டீனுக்கான தேவை 40 வயசுக்கு மேலே அதிகமாயிடும். அப்போது நம்ம எலும்புலேருந்து ப்ரோட்டீனை வந்து நம்ம பாடி ப்ரொக்கயர் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக எலும்பு டென்சிட்டி குறைஞ்சிரும், ஆஸ்டியோபீனியா, ஆஸ்டியோபோரோசிஸ் போன்ற பிரச்சனைகளுக்கு அது போயிடும். அதே மாதிரி இந்த ஜெல் வந்து நம்ம அதை கரோட் பண்ணுறக்க ஆரம்பிச்சிடும். அதை அரிக்க ஆரம்பிக்கும் போது அந்த ஜெல் கொஞ்சம் கொஞ்சமாக தீர்ந்து உறைய ஆரம்பிக்கும் போது நம்ம வலி வருது, அதுதான் ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ். ஸோ பேசிக்காக இந்த விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும். இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம ஒரு தவறாக வழி நடத்தணும், ஒரு 25 வருஷம் 30 வருஷமாக ரீஃபைண்ட் ஆகி சாப்பிடுங்க, கொலஸ்ட்ரால் வராதுன்னு, தப்பு. ஏன்னா அது 500 டிகிரி 600 டிகிரி ப்ராசஸ் பண்ணும்போது அது உடம்புல போனதுமே அது ஒரு வகையான ட்ரைனஸை உருவாக்குது. ஸோ இந்த ட்ரைனஸ் என்ன பண்ணுதான், இந்த சைனோவியல் ஃப்ளூயிட் அப்படின்னு அந்த இடையில் இருக்கக்கூடிய அந்த ஃப்ளூயிடை அது அப்படியே கரோட் பண்ண ஆரம்பிச்சு அரிக்க ஆரம்பிச்சிடும். ஒரு எப்படி ஒரு இரும்பு துருப்பிடிச்சு அரிக்குதோ அந்த மாதிரி அரிக்க ஆரம்பிச்சிச்சு. அந்த அது குறைய 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 ஆஸ்டியோஆர்த்ரைட்டிஸ் அதிகமாகும். ஸோ இதெல்லாம் வந்து இதனால தான் ஏற்படுது. ஸோ இதை நம்ம வெயிட்டை குறைக்கிறது ரொம்ப ஈஸி, 5 கிலோ குறைக்கலாம். அதே மாதிரி நல்ல எண்ணெய், தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய், கடலெண்ணெய் போன்ற விஷயங்களை செக்கில் ஆட்டம் எடுத்தீங்கன்னா அது ரிவர்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு. அதே மாதிரி நிறைய மருந்துகள் இருக்குது, இதெல்லாம் சாப்பிடும்பொழுது கண்டிப்பாக நீங்கள் மூட்டு மாற்ற அறுவை சிகிச்சை பண்ணணும் அந்த மாதிரி ஒரு கண்டிஷன்லாம் கிடையவே கிடையாது. ஈஸியாக இருந்து வெளியே வந்துடலாம். நன்றி, வணக்கம்.